ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் எப்படி சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே, அதை நீங்கள் ஆழமாய் அழுத்தி குறித்து கொள்ள வேண்டும். யாருடைய விசுவாசமோ அல்ல, உன்மீது மற்றவர்கள் வைத்திருக்க விசுவாசம் அல்ல, நீயே உன் மீது வைத்திருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 2022 நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், 2022 கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறவைகளை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், 2022 நீ ஜெயமாய் வாழ வேண்டும் என்றால், உன்னை நீயே முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அநேகர் கர்த்தர் தங்களிலே நடப்பிக்கக்கூடிய காரியங்களை விசுவாசிக்காததால் தான் அநேக சுதந்திரங்களை அடையாமல் இன்னும் காலதாமதங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இல்லாததுனால தான் இன்றைக்கு அநேகர் வாக்குத்தத்தங்களை சுற்றி சுற்றி வருகிறாரே தவிர அவளை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. 2022 துவக்கத்தில் கர்த்தர் சொன்ன, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, வசனங்களை உங்களுக்காக நான் போதிக்கிறேன். உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை உன்னை ஜெயிக்க வைக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று முதலாவது விசுவாசிக்க கற்றுக்கொள். கர்த்தரும் பிள்ளைகளோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க கற்றுக்கொள். கர்த்தரும் கணவனோடும் மனைவியோடும் குடும்பத்தோடும் வியாபாரத்தோடு இருக்கிறார் என்பதை முதலாவது கற்றுக்கொள். அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும். வேதத்தில் எண்ணாகமம் 13:28 அநேகருக்கு தெரிந்த நல்ல வசனம், இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். கானான் தேசத்தின் வாயில வந்து நிற்கிற லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேவு பார்க்கும்படி மோசே கோத்திரத்துக்கு ஒருவர் என்று சொல்லி 12 12 பேர் அனுப்பி வைக்கிறார். 12 பேர் கானான் தேசத்துக்குள்ள செல்லுகிறார்கள். கர்த்தர் சொன்னதை போல பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், கனிகள் நிறைந்த தேசம்தான், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்தான், எல்லா விதத்திலும் மேன்மையான தேசம்தான். அந்த கனிகளை பார்த்தார்கள், அந்த கனிகளை சுமந்து கொண்டு வந்தார்கள். வந்தவர்கள் 12 பேர்ல 10 பேர் சொன்ன வார்த்தைகள் என்னவாம், 28:30 நாம் வாசிப்போம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் என்று சொன்னார்கள். அந்த தேசம் நல்ல தேசம்தான், கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்தான், கனிகள் நிறைந்த தேசம்தான், ஆனாலும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அப்புறம் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் ஆயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், அதுல மாற்று கருத்து இல்லை, ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்த மக்களை பார்த்து பயந்து விட்டார்கள். அந்த பட்டணம் இருந்த நிலையை பார்த்து பயந்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், வந்து அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் பலவான்கள், அந்த தேசம் மிகவும் அரணிப்பானவைகள். அப்படின்னா என்ன, தேசத்தை சுற்றிலும் மதில் சுவர்கள் இருக்கிறது, யாரும் எளிதில உள்ள போய்விட முடியாது, எளிதில வெளியே வந்து விட முடியாது. அந்த தேச பட்டணங்கள் மிகவும் பெரியவைகள். அதோடு கூட சேர்த்து இன்னொன்னு பார்த்தோம், ஏனாக்கின் குமாரர்களாகிய ராட்சசர்களை அங்கே கண்டோம். அவர்கள் வெறும் அந்த தேசத்து மக்கள் இல்லையா, அந்த தேசத்து மக்களோடு கூட சில ராட்சச பிறவிகள் இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க அல்லது அவர்களுக்காக யுத்தம் பண்ண, அவருடைய எதிராளிகளை தாக்க சில ராட்சச பிறவிகளையும் அந்த தேசத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பயந்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது மற்ற இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்களாம், துர்ச்செய்தியை பரப்பினார்களாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, 12 பேர்ல 10 பேர்
துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ரெண்டே பேர் என்ன சொன்னாங்களா, நாம் அந்த தேசத்தை எளிதிலே சுதந்திரித்துக் கொள்வோம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அந்த தேசத்தை என்ன செய்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதிலே ஜெயிக்கலாம் என்றான். எதை வைத்து சொன்னான்? யோசேப்புக்கும் காலேபுக்கும் அங்கே இருந்த உண்மை தெரியாதா? அங்கே இருந்த எதிராளிகள் தெரியாதா? அங்கே இருந்த பயங்கரம் தெரியாதா? அங்கே இருந்த சூழ்நிலைகள் தெரியாதா? நிச்சயம் தெரிந்திருந்தது. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு உண்மை தெரிந்திருந்தது, இந்த தேசத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் சர்வ வல்ல தேவன், வனாந்திரத்தில் நமக்கு தண்ணீரை கொடுத்தவர், அவாந்திர வெளியில ஆறுகளை உர செய்தவர், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தவர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், அந்த தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால் நிச்சயம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒருவனாலும் நம்மை தடை செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரே சகோதரியே, ஒரு வேடிக்கை பார்த்தீர்களா? 12 பேர்ல 10 பேர் அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார்கள். 2 பேர் மாத்திரம்தான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அந்த 2 பேருடைய பேர் என்னையா? காலேபும். நல்லா தெரியுதுல்ல நமக்கு. அந்த 10 பேர்ல ஒருத்தவங்க பேரை சொல்லுங்க பார்ப்போம். அந்த 10 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு அவங்க பேர் தெரியுமா? உலகம் தோற்று போறவர்களை மறந்துவிடும். உலகம் முடியாது 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 என்று வாழ்க்கையை சொல்லி 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 நகர்ந்து கொண்டிருக்கிறவர்களை நிச்சயம் மறந்துவிடும். The world has no interest on negative people. Negative thoughts முதலாவது உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். முடியாது, இது கூடாது, இது நடக்காது, இது சுகமே ஆகாது, இது சரியே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதை எண்ணுவதை முதலாவது உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். அவைகள் உங்களுக்குள்ளே ஒரு சூனியமாய் மாறி உங்களுக்குள்ளே வருத்தத்தையும் வேதனையும் கொண்டு வந்து உங்களை சுதந்திரவாளிகளாய் மாற்ற விடாமல் செய்துவிடும். 2022 ஆண்டு உன் பலன் அல்ல, தேவனுடைய பலன் உன் பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. உன் ஞானம் அல்ல, அவருடைய கிருபை உன்னை ஞானிகளுக்கு முன்னதாய் நிற்க வைக்கும். அதை விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆகும். காலேபும் யோசுவாவும் விசுவாசித்தார்கள். மற்ற 10 பேர் அவருடைய பிரச்சனைக்கு காரணம் மற்றவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் மீது குறை சுமத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஜெயிக்காததற்கு காரணம், அவர்கள் நல்லா படிக்காததுக்கு காரணம், அவங்க நல்ல வாழ்க்கையை வாழாததுக்கு காரணம் மற்றவங்கன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, நான் வளர்ந்த இடம் சரியில்லை, எங்கள் ஊர் சரியில்லை, எங்கள் அண்ணன் தம்பி சரியில்லை, என் வேலை சரியில்லை, என் கட்டின கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை. எத்தனை பேர் மற்றவங்க மேலே குறை சொல்லி குறை சொல்லி இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைக்கு காரணம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேல் மக்களில் 10 பேரும் அப்படிதான் மற்றவர்களை காரணம் சொன்னினார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற குடிகள் பலவான்கள், அந்த தேசம் மிகவும் அரணிப்பானவைகள், நீ யாருன்றத மறந்துட்ட, அந்த தேசத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி மூலமாகவோ இணையதளத்தின் மூலமாகவோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனை சகோதரியே, மற்றவர்கள் மீது குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி உன் வாழ்க்கையை நீயே நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நீ மாத்திரம்தான். நீ உன்னை நம்புவாயானால், நீ உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பாயானால் நிச்சயம் உன்னை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது, எந்த சக்தியாலையும் முடியாது. கர்த்தர் உன்னிலே செய்யவிருக்கிறவைகளை நிச்சயம் செய்வார். உன்னை கொண்டு செய்வேன் என்றவைகளை நிச்சயம் கர்த்தர் செய்தும் காண்பிப்பார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மற்றவர்கள் பிரச்சனை என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போனார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்றாரு. எபிரேயர் 3:19 மிக தெளிவாய் போட்டிருக்கிறது. எபிரேயர் 3:19 இப்படியாய் சொல்கிறது, இவர்கள் ஏன் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லையாம், அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் பிரவேசிக்கவில்லையா? நல்லா குறிச்சு வச்சுக்கங்க.
இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்காமல் போனதற்கு அரணிப்பான பட்டணங்கள் காரணமில்லை, அங்கே இருந்த ராட்சசர்கள் காரணமில்லை, அல்லது அவர்களுடைய பலவீனம் கூட காரணமில்லை, அவர்களுடைய அவிசுவாசமே காரணமாயிற்று. அதை தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு உன் அவிசுவாசமே வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள விடாமல் உன்னை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன் அவிசுவாசமே உன் வியாபாரத்தில் உன்னை ஜெயிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன் அவிசுவாசமே உன் குடும்பத்தில் சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன் அவிசுவாசமே நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய இடங்களிலே உன்னை கூணி குறுக செய்து கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையை, தேவ வல்லமையை, தேவ அபிஷேகத்தை நீ விசுவாசிப்பாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது போல நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். இருக்கிற இடத்துல கர்த்தருனை ஜெய வீரனாய் மாற்றுவார். 2022 உன்னை ஜெய வீரனாய் மாற்றுகிற ஆண்டா இருக்கும். அதற்கு நீ செய்ய வேண்டியது, உன்னை நீ விசுவாசிக்க வேண்டும், உனக்குள்ள இருக்கிற அழைப்பை விசுவாசிக்க வேண்டும், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற வியாபாரத்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். துர்ச்செய்தியை பரப்பின 10 பேருக்கும் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் அதே சரீர அமைப்பு தான், அதே 2 கைகள் தான், அதே 2 கால்கள் தான், அதே 1 தலை தான். அவர்கள் ஒன்றும் அசுரர்கள் அல்ல, ஆனாலும் இருதயம் நிறைய வாக்குத்தத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். அதை தான் அந்த 10 பேருக்கு இவர்களை வேறு பிரித்து காட்டுது. வேறு பிரித்து காட்டினது மாத்திரமல்ல, 10 பேரில் ஒருத்தர் கூட, அவர் சந்ததியில் ஒருத்தர் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆனால் காலேபும் யோசுவாவும் அவன் சந்ததியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அதற்கு காரணம் அவர்கள் விசுவாசமே. ஹல்லேலூயா! அவர்கள் விசுவாசமே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இதுவரைக்கும் உன்னை அழைத்து வந்தது உன்னை அனாதையாய் விட்டு விடுவதற்காக அழைத்து வரவில்லை. 2022 கர்த்தர் உன்னை அழைத்து வந்தது உன்னை தனிமையாய் விட்டு விடுவதற்காக அல்ல, உன் திருமண வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை தனிமையாய் விட்டுவதற்காக இதுவரைக்கும் அழைத்து வரவில்லை, உன் பிள்ளைகளை தனிமையாய் விட்டு விடுவதற்காக கர்த்தர் உன்னை அழைத்து வரவில்லை, உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை தனிமையாய் விட்டு விடுவதற்காக கர்த்தர் அழைத்து வரவில்லை. அழைத்து வந்தவர் எதற்காக அழைத்து வந்தாரோ, எதற்காக உன் முன் குறித்தார், எதற்காக பெயர் சொல்லி அழைத்தார், நிச்சயம் அதை உன் வாழ்க்கையில நிரூபிப்பார், நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆகும். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 6:23 இப்படியாய் சொல்லுகிறது, ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படிக்கு எங்களை அவ்விடத்திலிருந்து, நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உன்னை எங்கிருந்து புறப்படு பண்ணினாரோ, அது உன் சொந்த ஊராக இருக்கலாம், உன் சொந்த வீடாக இருக்கலாம், நீ ஏற்கனவே விட்டுட்டு வந்து வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஜனமாக இருக்கலாம், அங்கிருந்து கர்த்தர் இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறார்னா, உன்னை கொண்டு வந்து தனியாக நிறுத்தி உன்னை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, அவர் சொன்னதை உனக்கு செய்யும்படி உன்னை அழைத்து வந்திருக்கிறார், அவர் வாக்கு பண்ணின தேசத்தை உனக்கு கொடுக்கும்படி அழைத்து வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீ யாராக இருந்தால் உன் தேவைகள் என்னவாக வேணாலும் இருக்கலாம், நீ சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம், பண ரீதியான குறைவாக இருக்கலாம், வியாபாரத்தில் ஏமாற்றமாக இருக்கலாம், திருமணத்தில் கசப்பாக இருக்கலாம், உனக்காகவே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை தனிமையாய் விட்டு விடுவதற்காக இதுவரைக்கும் கர்த்தர் உன்னை கொண்டு வரவில்லை, இனிமேலும் காப்பார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் உன்னை வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா! 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 என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இஸ்ரவேல் மக்களிலே 10 பேருடைய பிரச்சனையே மற்றவர்களாக இருந்தது. மற்றவர்களை குறித்த பயம், மற்றவர்களை குறித்த தகவல்கள், மற்றவர்களை குறித்த காரியங்கள் இவர்களை முன்னேற விடாமல்
தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களை குறித்து பார்ப்பதை விட்டுவிடு. மற்றவருடைய கதையை பேசுவதை விட்டுவிடு. மற்றொரு வீட்டு பிரச்சனையை பெரிதாக்குவதை விட்டுவிடு. கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறவைகளை, உனக்கு கொடுத்திருக்கிறவர்களை, கர்த்தர் உன்னை கொண்டு செய்யவிருக்கிறவைகளை யோசித்துப்பார், விசுவாசித்துப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையை அழகுள்ளதாய் மாற்றுவார், ஆச்சரியமானதாய் மாற்றுவார். அவர்கள் அந்த பட்டணத்தை குறித்து பயங்கரமாய் பேச பேச பேச, எதிராளிகளை குறித்து பயங்கரமாய் பேச பேச பேச, அந்த பட்டணமும் அந்த மதில்களும் அந்த எதிராளியும் இவர்கள் கண்களுக்கு பெரிதாய் கொண்டே போனார்கள். சில நேரத்தில் நீங்கள் நெகட்டிவான காரியத்தை ரொம்ப யோசிச்சிங்கன்னா, அந்த நெகட்டிவான காரியம் உண்மையான சைஸை விட அது நல்லா டெவலப் ஆகி பெருசாக தெரியும் கண்ணுக்கு. வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, அந்த பிரச்சனை மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியும். அதனால் இந்த 10 பேரில் ஒருத்தர் கூட அந்த பிரச்சனையை பெருசாக்கினதால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. என் அன்பு சகோதரே, சகோதரியே, இந்த 2022 ஆண்டும் உன்னை அப்படியே விட்டு விட்டு கடந்து செல்ல வேண்டுமானால் நீ மற்றவர்களை யோசிக்கலாம், நடக்காதவைகளை யோசிக்கலாம், மற்றவர் வீட்டு பிரச்சனையை நீ பேசலாம். இந்த 2022 ஆண்டு நான் என் வாழ்க்கையில் மேலோங்கி செல்வேன், என் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வேன், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்வேன், இன்னும் நான் இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு இன்னும் நன்றாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் மற்றவருடைய பிரச்சனையை பேசுவதை நிறுத்தி விடுங்கள். மற்றவர் யார் என்ன எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க எவ்வளோ பலசாலியாக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுடைய பயமுறுத்துதல் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எதிராளிகள் எவ்வளோ பலசாலிகளாக வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்குமானால் ஒவ்வொன்றாய் காய் நகர்த்துகிறது போல கர்த்தர் நகர்த்தி கொண்டே போவார். உன்னை ஒருவனும் தடை செய்து நிறுத்தவே முடியாது. நான் சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன், சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் சத்தியம் அப்படி ஆகும், நிச்சயம் உன் வாழ்க்கையில் அப்படி ஆகும். Don't try to take a full big picture about your life. 2022 12 மாசத்தை அப்படியே வெளியே இருந்து பார்த்து பெருசாக பார்ப்போம் அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக தான் தெரிய போகுது. 12 மாதம் எப்படியா தாண்ட போகிறோம், 365 நாள் எப்படி தாண்ட போகிறோம், பெருசாக தான் தெரியும். இன்றைக்கு என் ரட்சணைய நாள், இன்றைக்கு நான் கர்த்தரிலே மகிழ்வேன், இன்றைக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேமிப்போம் என்று தீர்மானம் எடுத்துக்கொள். இந்த நாளை கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். வேதத்தில் ஜெயித்தவர்கள் எல்லாம் விசுவாச அறிக்கை செய்தவர்கள் தான் ஜெயித்தார்கள் வாழ்க்கையை. என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். யகோவா ரஃபா, அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். விசுவாசிங்க. டாக்டர் ரிப்போர்ட் இருக்கட்டும், நீங்கள் ஃபீல் பண்ணுற விதம் இருக்கட்டும், உங்களை குறித்து மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், உங்களை போலவே மற்ற ரிப்போர்ட் வச்சுருந்தவங்களுக்கு நடந்ததுலாம் இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது யெகோவா ரஃபா, என்னை குணமாக்குகிற தேவன், என்னை குணமாக்குவார், என்னை வாழ வைப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை இங்கே மடிந்து போக விட மாட்டார் என்று விசுவாசித்துப்பார். நிச்சயம் கர்த்தர் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை உனக்கு மாத்திரமல்ல உன் குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுப்பார், உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். உன் குடும்பத்திற்கு விரோதமான பில்லி சூனிய கட்டுகள் மந்திரவாதங்கள் ஒன்றும் செல்லுபடியாகாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை அறிக்கை செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், அப்படியே ஆகும். யாரையும் எதையும் பார்த்து பயந்துடாது. இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு கர்த்தவங்களை கொண்டு வரல 2022க்குள்ளே. இது வரைக்கும் அழைத்து வந்தவர் உண்மை உள்ளவர் என்றால் இனிமேலும் உன்னை ரட்சிப்பார், இனிமேலும் உன்னை சுமப்பார், இனிமேலும் உன்னை தாங்குவார், இனிமேலும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க 2022க்கான திறவுகோல் விசுவாசம் மாத்திரமே. விசுவாசத்தை பயன்படுத்தி திறக்காத கதவுகள் திறக்கும், திறக்காத பூட்டுகள் திறக்கும், திறக்காத ஆசீர்வாதங்கள் திறக்கும். திறக்காத இடத்துல கர்த்தர் உனக்கு தயவை இரக்கத்தை காருண்யத்தை திறந்து கொடுப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் வீணான பேச்சுக்கள், தோல்விக்குரிய சிந்தனைகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். தோற்கவே மாட்டோம் என்று நான் சொல்லவில்லை, அதை குறித்து யோசித்து கொண்டிருக்காதே.
எது நடந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எது நடந்தாலும் என்னை மீண்டும் என் தேவன் சேர்த்து கொள்வார். எது நடந்தாலும் கர்த்தர் என்னை மீண்டும் அணைத்து கொள்வார் என்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்துப்பார். நிச்சயம் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாய் மாறும். டோன்ட் ட்ரை டு பர்ஃபார்ம் இன் லைஃப். அநேகர் தங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்துவிட வேண்டும், அதையெல்லாம் செய்து ஒரு சாதனை பட்டியலை வைத்து கொண்டிருக்கு. சாதனை பட்டியலாம் ஒரு புறம் வச்சுட்டு இன்றைய தினத்தை கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்றைய தினத்திற்கு கர்த்தர் கொடுத்துற நம்பிக்கையை விசுவாசத்தை பற்றி கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க குடும்பத்தை, பிள்ளையை, கணவனை, மனைவியை மதிக்க நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ரகசியம். 2022 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு மிக முக்கியமான திறவுகோல், உன்னை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை, ஜனத்தை, நண்பர்களை நேசிக்க விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 10 இஸ்ரவேலர் இந்த தேசத்தை பார்த்துட்டு வந்த மக்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரரை ராட்சசரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம். அவங்க சொல்லி அனுப்பலை, அந்த தேசத்தில் இருந்தவங்க எங்கள் வெட்டுக்கிளிங்களா இங்கே வந்திருக்கிறீங்கன்னு கேட்கலை. போயிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் போயிட்டு வந்த தேசம் பயங்கரமாக இருந்துச்சு, அங்கே இருந்த மனிதர்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க, அவங்க எதிர்க்கு நிற்கும் போது எங்களுக்கே எங்களை பார்க்கும் போது எப்படி இருக்குதா, வெட்டுக்கிளியை போல் இருக்குது, அதனால் இதெல்லாம் நமக்கு நடக்காது. இந்த வெட்டுக்கிளியை குறித்து பல ரகசியங்கள் இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். பட் இந்த வெட்டுக்கிளியை குறித்து பேசும்போது, நாங்கள் எங்கள் கண்களுக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். அப்போது அவங்க, நான் என் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தேன்னு சொல்லலாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு. அப்போது அவங்கள வெட்டுக்கிளியாக பார்த்தது மாத்திரம் இல்லை, பக்கத்து இருக்கிற பிரதரையும் வெட்டுக்கிளியாக பார்க்குற, சிஸ்டரையும் வெட்டுக்கிளியாக பார்க்குற, உன் கணவனையும் வெட்டுக்கிளியாக பார்க்குற, உன் பிள்ளைங்களையும் வெட்டுக்கிளியாக பார்க்குற, உன் பேர பிள்ளைங்களையும் வெட்டுக்கிளியாக பார்க்குற. யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்க பிள்ளைகள் வருங்கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம், வருங்கால விஞ்ஞானிகளாக இருக்கலாம், வருங்கால காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், வருங்கால மருத்துவர்களாய் மாறலாம், வருங்கால பிரசங்கியார்களாய் மாறலாம், வருங்கால சுவிசேஷர்களாய் மாறலாம், வருங்கால வழிகாட்டிகளாக மாறலாம். உன்னை யார், உன்னை குறித்து அல்லது உன்னை சார்ந்தவர்களை குறித்து வெட்டுக்கிளிகள் என்று தீர்மானிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இன்றைக்கு அநேகர் உங்களை நம்பியிருக்கிற குடும்பத்தை நீங்களே வெட்டுக்கிளிகளாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தலை சீவி சிங்காரித்து அனுப்புகிறாயோ உன் பிள்ளை, உன் குழந்தை, உன் மகள், நாளைக்கு இந்த தேசத்தை ஆளுகிற தலைவராக இந்த பிள்ளை வரலாம். நீ யார் அவர்களுடைய வாழ்க்கையை மட்டுப்படுத்துவதற்கு? கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார் என்பதற்காக எல்லாரும் வெட்டுக்கிளிகளாய் பார்ப்பதா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 2022 ஒரு தீர்மானத்தை முதல் எடுத்துக்கொள், நான் மற்றவர்களை வெட்டுக்கிளிகளாய் பார்க்க மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிற என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை வெட்டுக்கிளிகளாய் பார்க்க மாட்டேன். கர்த்தர் அவர்களை கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க செய்வார். என் பிள்ளைகளை கொண்டு நான் செய்யாதவைகளை என் பிள்ளைகள் சாதிப்பார்கள். விசுவாசமாக இருங்க, ஜபம் பண்ணுங்க. சும்மா அது யோசிச்சா போதாது, உன் வாழ்க்கையை அதற்கு ஏற்றார் போல் அமைத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை மட்டுப்படுத்தி உங்கள் அளவுகோலின்படி வாழ வைத்து இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களை விட உயர விடாமல் வைத்திருக்கிறீர்கள்? அது வேறு யாரும் செய்த தவறு இல்லையா? நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த துரோகம், உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஜீவனங்களுக்கு நீங்கள் செய்த துரோகம். அவர்களுக்குள்ளே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே கர்த்தர் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தகுதியை வைத்திருக்கிறார். உன்னால் முடியவில்லை என்றால்
உன்னோட போகட்டும், மற்றவர் மீது முத்திரையை குத்தாதே, மற்றவரை குறித்து முத்திரை குத்தாதே, விசேஷமாய் உன்னை நம்பியிருக்கிற உன் குடும்பத்தின் மீது முத்திரையை குத்தாதே, உன்னை நம்பியிருக்கிற உன் பிள்ளைகளை, இன்றைக்கு வீட்டுக்கு சென்ற உடனே உன்னை நம்பியிருக்கிற உன் பிள்ளைகள் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணு, ஆசீர்வதி. என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள், என் பிள்ளைகள் வாளாய் அல்ல தலையாய் இருப்பார்கள், என் பிள்ளைகள் நாங்கள் எட்டாத உயரங்களை எட்டி பிடிப்பார்கள் என்று அறிக்கை செய்யுங்கள். அதுவே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஊழியமாக இருக்கும். நாங்கள் எங்கள் கண்களிலே வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அப்படியே அவர்கள் கண்களிலும் இருந்தோம் என்றார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ உன்னை குறித்து எடுக்கிற தீர்மானங்களே உலகம் உன்னை குறித்து தீர்மானிக்கிற தீர்மானங்களாய் மாறும். கர்த்தர் உன்னை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு இந்த 2022 அதிசயங்களை செய்வார், ஆச்சரியங்களை செய்வார். நம்முடைய திருச்சபை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே, நான் உன்னையும் உன் குழந்தைகளையும் பராமரிப்பேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பிள்ளைகளை சாதாரணமாக இடை போட்டு விடாதீர்கள், சாதாரணமாய் நடத்தி விடாதீர்கள். அவர்களுக்குள்ள விசேஷித்த எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரே, சகோதரி, என் பிள்ளைக்கு நான் அதை செய்யலையா, என் பிள்ளை வளர்ந்து இன்றைக்கி பேர பிள்ளைலாம் வந்துடுச்சுன்னா பேர பிள்ளைக்கு அதை ஜெபம் பண்ண கற்றுக்கிடுங்க. உங்கள் பேர பிள்ளைகள் மீது நீங்கள் கைகளை வைக்கும் பொழுது மனதார ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை காட்டிலும் உங்கள் பேர பிள்ளைகளையோ உங்கள் பிள்ளைகளையோ ஆசீர்வதிக்க வேற இந்த உலகத்தில் வேற இருக்கவே முடியாது ஆள். ஆமென். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் தான் ஆசீர்வாதமாக வார்த்தைகளை சொல்லணும். அவளை சொல்லி ஆசீர்வதித்து பாருங்கள், சுதந்திரவாளிகளாக மாறுவார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற அப்படியே எழும்பி நிற்போம். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-யின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.